நடிகை மீனா அவங்களுடைய கணவர் வித்யாசகர் அவர்களுடைய இழப்பானது ஒட்டுமொத்தமா எல்லார் மத்தியிலுமே ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவருடைய இழப்பானது மற்றவர்களுக்கு செய்தியா இருந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு தாங்கிக்க முடியாத சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து இவங்களை பத்தி பல சோகமான செய்திகளும் வெளிவந்துட்டு இருக்கு அந்த வகையில நடிகை மீனா அவங்களுடைய வீட்டுல வேலை பார்க்கற ஒரு பனிப்பெண் வந்துட்டு மீனா அவங்களுடைய கணவர் வித்யாசகர் அவர்களை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப எல்லார்கிட்டயும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம

இந்த இழப்பானது ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ மீனா அவங்க தன்னுடைய கணவரை இழந்து அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதே தெரியாம ரொம்பவே உடஞ்சு போய் இருக்கிறதா சொல்லப்படுது இப்படிப்பட்ட இந்த நிலையில தான் இப்போ மீனா அவங்களுடைய கணவர் வித்யாசகர் அவர்களை பத்தி மீனா அவங்களுடைய வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு பணிப்பெண் வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்த எல்லார்கிட்டையும் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு மீனா அவங்களுடைய கணவர் வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரமா சிறிதளவு கூட மனசு புண்படும்படி பேசிட மாட்டாரு அப்படின்னு அவருடைய பேச்சுல அந்த அளவுக்கு ஒரு நிதானமும் தெளிவும் பொறுமையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஊர்க்கமா சொல்லி முதல்ல எல்லார்கிட்டையும் பேசுறதுக்கு தயக்கம் காட்டினாலும் கிட்ட பழகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவரை விட ஒரு அன்பான மனுஷன பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு மீனா உங்களுடைய கணவர் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்பவே ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு யாருமே அனுபவிக்க முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சில நேரங்களில் தன்னுடைய வழிகளை குடும்பத்தார்கள் முன்னாடி காட்டிக்காம இல்லாம தனிமையில கஷ்டப்படுறத தான் பார்த்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மேலும் அவர் மருத்துவமனையில இருந்து குணமடைஞ்சு நல்லபடியா வீட்டுக்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம் ஆனா இப்படி நடக்கும் அப்படின்னு யாருமே நினைச்சு கூட பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தமா தெரிவிச்சிருக்காங்க இதோட மட்டும் இல்லாம மீனா அவங்க வந்துட்டு தன்னுடைய கணவரை காப்பாத்த ரொம்பவே போராடி இருக்காங்க அப்படின்னு கடந்த ஆறு மாதங்களா கணவருக்காக அவ்வளவு போராடிய ஒரு பெண்ணை பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மருத்துவ அரண்மனை வீடு கோவில்னு தன்னுடைய கணவரை காப்பாத்த அவங்க கஷ்டப்பட்ட விஷயங்களை நான் நேர்ல இருந்து பாத்திருக்கேன் அப்படின்னு இந்த குடும்பத்துக்கு கடவுள் தான் வந்துட்டு தாங்கிக்க கூடிய சக்தியையும் மன அமைதியையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்களை பத்தி அந்த பனிப்பேன் வந்துட்டு கண்ணீரோட உருக்கமா தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த செய்தி தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லாருடைய மனசையுமே கலங்கடிச்சிருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு